ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ விருச்சிக ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் 2017லேருந்து 2019 வரையிலான ராகுகேது பயிற்சி பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். ராகுகேது பயிற்சியானது 27/7/2017லேருந்து 13/2019 வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகுவோட பலன்கள். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை ஒரு வேலையும் செய்ய விடாமல் முடக்கி போட்ட ராகு பகவான் இப்போது 9வது வீட்டில் வந்து அமர்றதுனால சோம்பேறித்தனம் நீங்கும். முடியாமல் கிடப்பில் கிடந்த பல காரியங்களை இனி முழு மூச்சுடன் முடித்து காட்டுவீங்க. ஒளிந்து மறைந்து வாழ்ந்த வாழ்க்கை இனி பிரகாசிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் குடிக்கொள்ளும். வீட்டில் ஒரு நல்லது கூட நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி சுப காரியங்களால் வீடு களை கட்டும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது வழி காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். தாம்பத்தியம் இனிக்கும். வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்தும் வாரிசு இல்லாமல் தவித்தீர்களே. இனி கண்ணுக்கு அழகான வாரிசு கிடைக்கும். ஆனால் ராகு 9வது வீட்டில் அமர்றதுனால தந்தையாரோட கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. கனிவான பேச்சால் பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள். கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. பாக பிரிவின பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க பாருங்கள். கோர்ட்டு கேஸ் என்று போக வேண்டாம். நேர்மற எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். ராகு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். புதனோட ஆயிலி நட்சத்திரத்தில் 27/7/2017லேருந்து 4/4/2018 வரைக்கும் ராகு பகவான் செல்கிறதுனால வெளிநாட்டில் வேலைக்கு முயல்வர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். ஆனால் நெருங்கியவராக இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. மருத்துவரோட ஆலோசனை என்று எந்த மருந்தும் உட்கொள்ள வேண்டாம். சனியின் பூச நட்சத்திரத்தில் 5/4/2018லேருந்து 10/12/2018 வரைக்கும் ராகு பகவான் செல்கிறதுனால வீடு கட்ட வங்கி கடன் கிடைக்கும். வழக்கில் அலட்சியம் வேண்டாம். ஆன்மீக பெரியவர்கள் உதவுவாங்க. ஆனால் நிலப்புலன்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பகவானோட புனர்பூச நட்சத்திரத்தில் 11/12/2018லேருந்து 13/2/2019 முடிய ராகு பகவான் செல்றதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. சுப நிகழ்ச்சிகள் வந்து கூடி வரும். அரசால ஆதாயம் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல விதத்தில் முடியும். நபரத்தில் பழைய சரக்குகளை வந்து புது உத்தியினால் வெற்றி தீர்ப்பீங்க. வேலையாட்கள் வளைந்து கொடுத்து போவாங்க. வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். அரசாங்க விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீங்க. உத்தியோகத்தில் உங்களை தரகுறைவாக நடத்திய மேலதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. உங்களோட வெகுநாள் கனவான பதவி உயர்வு இனி உண்டு. வேலை சுமை குறையும். கலைத்துறையினர்களுக்கு படைப்புகள் பட்டித்தொட்டி எங்கு பேசப்படும். நெக்ஸ்ட்டு கேதுவோட பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருந்து காரிய தடை, மன உளைச்சல், தாயாருக்கு மருத்துவ செலவு என உங்களை பல விதத்துலேயும் அவஸ்தப்படுத்தின கேது பகவான் இப்போ வந்து 3வது வீட்டிலே வந்து அமர்றாரு. அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் குடிக்கொள்ளும். சங்கடங்கள் தீரும். பிரபலங்களுக்கு நெருக்கமாவீங்க. எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சந்தேகப்பட்டுருந்தோமே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி நெருக்கம் அதிகரிக்கும். சோம்பலாக இருந்த பிள்ளைகள் இனி சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. உயர்கல்வியில் வெற்றி பெறுவாங்க. புலம்பி கொண்டிருந்த தாயார் இனி சிரிப்பார். அவருடன் இருந்து வந்த மன கசப்பு நீங்கும். ஆனால் இளைய சகோதர வகையில் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் வந்து மறையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிக்க தொடங்குங்க. கேது பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரத்தில் 27/7/2017 வரைக்கும் கேது பகவான் செல்றதுனால உங்களோட தைரியம் ஆளுமை திறன் அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. அலைச்சல் வந்தாலும் நினைச்சதை முடிப்பீங்க. சகோதர வகையில் சுப செலவுகள் இருக்கும். சந்திரனோட திருவண நட்சத்திரத்தில் 30/11/2017லேருந்து 6/8/2018 வரைக்கும் கேது செல்றதுனால பண வரவு அதிகரிக்கும். பிரபலங்கள் உதவுவாங்க. ஷேர் மூலம் பணம் வரும். புது வேலை கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். ஆனால் தந்தையரோட உடல்நலனில் பாதிக்கலாம். நண்பர்கள் வந்து வழியும் வந்து பேசுவாங்க. சூரியனின் உத்திராட நட்சத்திரத்தில் 7/8/2018லேருந்து 13/2019 வரைக்கும் கேது செல்றதுனால செல்வாக்கு கூடும். உங்களோட நிர்வாக திறமை கூடும். வழக்கு சாதகமாகவும் சொத்து சேரும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். பெரிய பதவிகள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரோட அன்பு தொல்லை நீங்கும். மொத்தமாக இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்தோன்னா, விரக்தி அடைஞ்சிருந்த உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்றதோட எங்கும் முதல் வரிசையில் அமர வைக்கும். ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் தீரணும்னா அதுக்கான பரிகாரம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் நடைபெற நாளில் முருகப்பெருமான 9 நெய் தீபமேற்றி வணங்கணும். அப்படி வணங்கி வந்தீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும்.
தேங்க்யூ வியூவர்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.